die. Why do you wanna move like that? Where you want to go? Why you want to act like that? ரெண்டு தானே போயிருக்கு. ரெண்டு தான் போயிருக்கா? இல்லை நம்ம பார்க்குறவ பெருசாக ரெண்டு தெரிஞ்சுங்க இங்கிருந்து. அதான் இங்கே உள்ளே இருக்கும். ஆமாம், ஒன்றொன்று உள்ளே இருக்கும் இல்லைன்னா முன்னாடி போயிருக்கும். அந்த குட்டி நம்ம கண்ணுக்கு தெரியலப்பா. தெரியல, முன்னாடி ஓடி. ஆமாம் ஆமாம், அது முன்னாடி போயிருக்கு. இல்லைனா அது ஹைட்டு கம்மியாக இருக்குதுல்ல, நமக்கு தெரிஞ்சிருக்காது. நமக்கு பாதி மேலே தான் தெரிஞ்சுது. இப்போ உள்ளே இருக்கு நினைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க, செடி ஆடுது பாருங்க. அதுக்கு அந்த பக்கம் செடி ஆடுது பாருங்க. அப்போனா அந்த பக்கம் இருக்கும். அந்த பக்கம் செடி ஆடுதுங்களா? அப்போனா அந்த பக்கம் இருக்கு முன்னாடி போ. ஒன்று பயங்கரமான பண்ண ஒரு யானை கிராமத்துக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். கொடவூருக்கு போகிற வழியில் மூணு யானை பார்த்துருக்கேன். ரெண்டு பெரிய யானை, ஒரு குட்டி யானை. சரி ஓகே, நம்ம இதோட கீழே போயிடலாம். ஆமாம், அது பாட்டுக்கு நம்ம அதில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமாம், அது போயிடும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் வந்ததுக்கு நம்ம கண்ணில் காமிச்சிருக்கு, அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். அவர் வந்து சந்தோஷமாக போயிட்டு வரட்டு, நம்ம சந்தோஷமாக போயிட்டு வரலாம். மக்களை பார்த்துங்க, இதுவரைக்கும் நான் போன மலை கிராமங்களில் எங்கேயுமே யானை பார்க்கல. இங்கே வந்து சூப்பராக ஒரு குடும்பம், அதாவது ஒரு ஆண் யானை, ஒரு பெண் யானை, ஒரு குட்டி யானை, இந்த மூணுமே வந்து சூப்பராக பார்த்துருக்கேன். வீடியோவில் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் தெரியுது. அங்கேயே ஒரு இடத்துல அப்படியே நின்றுச்சு, நிழல் அப்படியே நின்றுச்சு. ஓகே சரிங்க, நம்ம போகலாம். ஆ, நம்ம போயிட்டு வரலாம். எதுக்கு இல்லை, கீழே போகணுமாம்மா? வீடு தெரியுதா? சரி, இங்கேருந்து பார்ப்போம். இதுன்னு எங்கே வீடு தெரியுது? இதுக்கு கீழே இருக்கா? ஓ, அங்கே சின்ன வழியெல்லாம் தெரியுது. ஆ, அந்த அங்கே ஏதோ துணியெல்லாம் காய போட்டுக்காங்க தெரியுது. ஆ, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே போய் கொடகூர் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்க போகிறோம். சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பட்டாபூமி காஃபி தோட்டங்கள். அதுக்கு உள்ளே தான் யானை வந்து ஃபாரஸ்ட்லேருந்து மேலே ஏறி இருக்கேன். இப்போ வந்து இதுக்கு கீழே பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு. இதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாகவே பிளைனுங்க. இந்த ரெண்டு மலையோட கேப்பில் பார்த்தோன்னா அந்த பக்கம் பிளைனில் வந்து வாழையாக எதுவும் தெரில, ஒரு பயிரிட்டுருக்காங்க நல்லாவே தெரியுது. டிஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரில. நம்ம இப்போ வந்து கீழே இங்கே போய் கொடவூர் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்க போகிறோம். போகலாங்களா? போகலாம். ரைட், ஆனால் போகலாமா? காமி கொண்டு வந்துருக்காவே நம்மளை வந்து கரெக்டாக பாறையில் ஏற்றி மேலே ஏற்றி ஓடி கூட்டு வந்து யானை காமிச்சிட்டாங்க பசங்க. ஐய், பசங்க மரணம் மாதிரி இறங்க முடியாது. இந்த பக்கம் இறங்கிறேன், அவங்களுக்கு சர்வீஸு. பரவாயில்லைங்க, நம்ம ரெண்டு பேர் போயிருந்தால் கூட இந்தளவுக்கு சேஃபாக போயிருக்க மாட்டோம். பசங்க நம்ம வந்து கரெக்டாக இதில் தான் வந்திருக்கா, தேய்ச்சிருக்கா, புதுவு தேய்ச்சிருக்கா. அப்போ ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் முன்னாடி வந்திருந்தோம்னா வழியிலே நம்ம பார்த்துருப்போம். பார்த்துருப்போமா மாட்டிருப்போம்னு தெரியாது. இங்கே முதுகு தேய்ச்சிருக்கா? ஓ, கீழே இருந்து தான் மேலே வந்திருக்குது. இங்கே வந்து முதுகு தேய்ச்சிட்டு போயிருக்கேன். ஓ, இந்த வழி மேலே வந்திருக்கு. சரி சரி, போகலாங்க, போகலாம். என்னங்க, யானையோட முடி இருக்கா? ஆ, யானையோட முடிங்க. ஓகே, போகலாண்ணா. ஆ, போகலாங்க, போகலாம். முடிச்சிருக்கா? மூங்கில முடிச்சு போட்டிருக்கா? ஆ, பார்த்து பார்த்து பார்த்து. இங்கே இப்போ முடிச்சு போட்டிருக்கா? இது பழசு போல இருக்கு, நேத்தேனமாக இருக்கேன், பழசு போல இருக்கு. ஆனால் இந்த வழி தான் மேலே ஏறிருக்குப்பா. ஆ, இப்போ வந்துடுமோன்னா குறுக்க நின்று இருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஓட முடியாது அது ஸ்பீடுக்கு. ஆ ஆ, மேட்டில் வந்து அது ஃபாஸ்ட்டாக போகு, நம்ம ஸ்லோவாக ஓடுவோம். ஆமாம் ஆமாம், ஆ கரெக்டு.
யானை வந்துச்சுன்னா நம்ம அடிக்கும். ஆ ஆ ஆ ஆ மேடுனால அது தூக்கிக்கும். ஓகே ஓகே. ஓ மேலே ஃபாஸ்ட்டாக வரும். ஓ ஓகே ஓகே. அப்போ யானை பார்த்தா நம்ம கீழே தான் ஓடணும், மேலே ஏறக்கூடாது. மேலே மேலே பாறையில் பயங்கரமான பாறை இருக்கும் போலவுக்கு. இது வந்து மூங்கில் அங்கே போகலாம். அங்கே போகணுமா? இந்த பாறை எப்படி இங்கே பார்க்கலாம் இருங்க கொஞ்சம். அங்கே போனால் நல்லா நல்லா தெரியுமா? இங்கே ஒரு டைம் அப்படியே காமிச்சு போகலாம். நல்ல ஒரு பெரிய பாறை, பயங்கர பயங்கரமான பெரிய பாறை இது. இந்த பக்கம் ஆப்போசிட்டில் மலை, அப்பா மலையோட உச்சி. நம்ம அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே தான் போனேன்னு நினைக்கிறேன். நட்டக்கல் வியூ பாயிண்ட். ஆமாம், நம்ம பையனுக்கு தெரியும், என்ன பையன் தான் கூட்டு போனப்பில. அந்த நட்டக்கல் வியூ பாயிண்டோட வீடியோவும் நான் வந்து ஆல்ரெடி என்னோடய சேனலில் போட்டிருக்கேங்க. ஆ இங்கேருந்து கீழே சும்மலாமா? நம்ம வியூ பாயிண்ட் பார்த்தோம்லாமா? அதிகமா அதுவா? ஆ அந்த மலை கரெக்டா? நம்ம வியூ பாயிண்ட் அங்கே பார்த்தோம்ல, கூட்டிகிட்டு போனீங்களே. ஆ அந்த மலை, அதோட டாப்பு, அந்த டாப்பா? ஃபுல்லாக ஒரு வியூ பார்த்துடலாம். ஆ கொடகூர் இங்கேருந்து கீழே இருக்குதா? ஆ கீழே இருக்குது, அங்கே தான் நம்ம இப்போ கீழே போக போகிறோம். கொடகூர் ரொம்பவும் ஆபத்தான ஒரு மலை கிராமம் அங்கே இது. ஏன்னா வந்ததுமே நம்ம வந்து யானை பார்த்துட்டோம். ஆமாம், அதனால் வந்து கண்டிப்பாக டேஞ்சர் தான், தனியாலாம் வர முடியாது. அது இந்த கிராமத்து ஆளுக சப்போர்ட் இல்லாமல் வரவே முடியாது. ஏன் தனியாலாம் வந்தோம்னா அவ்வளோதான், தெரியாமலாம் வந்தோம்னா முடிஞ்சுது, முடிச்சு. அதான் இதில் தான் மேலே ஏறி இருக்கு, மேலே ஏறி அப்படி போயிருக்கு. ஏன்னா வழி எதுவும் இல்லை போல இருக்கு, இன்னும் ஃபுல்லாக பாறையெலாம் இருக்குது. பாறையாக இருக்குனாலும் வந்து பாறையாக இருக்குனாலும் இந்த வழியில் தான் வந்திருக்கு, நம்ம நடந்து வந்த வழியில் தான் வந்திருக்கோம். ஓகே சூப்பர், ஓகே போகலாமா? ஆ கொடவூர் மலை கிராமம் மிக மிக ஆபத்தான ஒரு மலை கிராமம், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. தயவு செஞ்சு யாரும் இந்த வீடியோவெலாம் பார்த்து தனியாக வந்து இந்த கிராமத்துக்கு வரதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. கிராமத்து சப்போர்ட் இருக்க, அதாவது கிராமத்தில் ஆள் யாராக இருந்தாங்கன்னா அவங்க சப்போர்ட்டோடு மட்டும்தான் இந்த கிராமத்துக்கே வர முடியும். அப்படி வந்தே நம்ம யானை பார்த்துட்டோம், தனியானா வந்தோம்னா அவ்வளோதான், மாட்டிக்கிட்டோன்னா தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை இல்லைங்களா? தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, அவ்வளோதான். ஆ எங்கே போ, எங்கே போவீங்க? ஒரே ஒரு வழி தான் இருக்கு. ஆமாம், இது நம்ம இந்த வழி, மேலே ஒரு வழி போகுது, ரெண்டு வழி இருக்கா? ஓகே, இதுலேயும் வரும் அதுலேயும் வருமா? சரி, நம்ம இதில் போயிட்டு வரும்போது அதில் வரலாமா? ஏன் போகும்போது இதில் போயிட்டு வரும்போது அதில் வரலாமா? ஓகே, இந்த இடத்துல வந்து ரெண்டு ஒத்தடி பாதை பிரியுது, கீழே ஒரு வழி போகுது, மேலே ஒரு வழி போகுது. நம்ம இப்போ வந்து கீழே வழியில் போகிறோம், போயிட்டு வரும்போது அந்த வழியில் வந்துக்கலாம். ஓ இந்த வழி இறங்குறக்கே பயம் பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு. வாங்க நீங்கள் முன்னாடி போங்க சரவணா, நீங்கள் முன்னாடி போகிறீங்களா? முன்னாடி பின்னாடி சேஃப்டி காலுங்களா? நம்ம சேஃப்டிக்கா? இதெல்லாம் மூங்கில் காடுங்க, ஃபுல்லாக மூங்கில் பாருங்க, மூங்கில் எப்படி மூடி இருக்கும் பாருங்கள், ஃபுல்லாக மூங்கில். மூங்கில் இங்கே தான் அதிகமாகவும் பார்க்க முடிச்சு, வேறு எங்கேயுமே வந்து இவ்வளோ பக்கத்தில் பார்க்கல. ஏதோ ஒன்று ரெண்டு மூங்கில் பார்த்துருப்போம், இங்கே வந்து நிறையா இருக்குது. இங்கே இந்த கொடகூர் தான் நிறையா இருக்குது யானை. மிக மிக ஆபத்தான ஒரு யானை மலை கிராமம். ஓ இந்த வழி தானா? சின்ன ரோடு தானா? சரி சரி சரி, நான் கூட ஏதோ பெருசாக இருக்குன்னு இருந்தேன். ஓ இப்படி வருது அப்படி வருது, ஓகே. ஆ பாறைனாலும் தெரியல. ஆ ஆ கரெக்ட் கரெக்ட், குறுக்கோழி. ஆ ஓகே. ஆனால் சரவணா நம்ம லக் இருக்கு சரவணா, நம்ம வந்து வழி மாதிரி ஃபஸ்ட்டு போய் ஃபஸ்ட்டு போயிட்டு திருப்பி வந்து திருப்பி போய் ரெண்டாவது வந்திருக்கோம்.
முன்னாடி வந்திருந்தோம்னா கண்டிப்பாக வழியிலேயே நம்ம மாட்டியிருப்போம். நம்மளுக்கு லக் இருக்கு. ஏய் இவனுக்கு பேசுகிற பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது, என்ன திடீர்னு இருக்குன்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு. ஏய் எதாவது இருந்தால் முன்னாடி சொல்லிடுற ஓடிடலாம். ஐயோம்மா வலிக்கு விட்டுருச்சு. பரவாயில்ல, நல்லா இறங்குமல. சின்ன கல் மேலே கால் வச்சுட்டேன், இழுத்து விட்டுருச்சு. இதென்ன இங்கே வழி போகுது? கீழே வீடு இருக்கா? ஒரு வீடு இருக்கா? இந்த இந்த வழியில் போனால் ரெண்டு ஒரு இடத்துக்கு போமா? இல்லை இதில் போயிட்டு அந்த வீட்டில் வழி வரலாமா இல்லை எப்படி? சரி ஃபஸ்ட் இதில் போயிடலாம். போயிட்டு அந்த ரோடு இதில் ஜாயிண்ட் ஆகுமா அந்த வழியே? சரி ஓகே, ஃபஸ்ட் இதில் போகலாம். இதெல்லாம் நைட்டெல்லாம் சர்வசாரமாக வரான்னு சொல்கிறாங்க, எப்படிங்க வர்றாங்க இதில்? ஒரு டைம் தான் வரும், எல்லா டைம் வராது. ஏன் மேலே நீங்கள் கேட்கும்போது சொன்னீங்க யானையெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க. ஏன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா இருந்துருச்சு, சொன்ன மாதிரி ஒரு டைம் தான் வருமா? பாருங்க இருக்கு பாருங்க, அதான் இங்கே யானையோட சாணம் ஒரு வாரம் இருக்கும். எதுங்க இறங்கிருக்கீல? ஆனால் ஏன் சார் நைட் எப்படி சார் வர்றாங்க லேடிஸ் எல்லாம்? ஆ தைரியம் தான், கரெக்டு கரெக்டு, தைரியம் தாங்க. பஸ்ஸுக்கா? ஆனால் தைரியம் தாங்க. வெயில் டைமில் மேலே வந்துடுமா? அந்த பலாப்பழக்கு வெயில் டைமு கரெக்டாக, பலாப்பழ சீசனே வெயில் டைமா? ஆ சூப்பர். ஆ ஓகே, ஓ தண்ணி கிடைக்காதுன்னா மேலே வரும். இருமா இதெல்லாம் அப்படியே மூங்கில் பார்த்து போகலாம். ஏக்கான ஒரு நிமிஷம் அப்படியே இருமா, இந்த மூங்கில் பார்த்து போகலாம். ஃபுல்லாக மூங்கில் காடு பாருங்க, ஃபுல்லாகவே மூங்கில் காடுங்க, ஃபுல்லாகவே பேம்பூ ட்ரீஸ், ஃபுல்லாகவே பேம்பூ ட்ரீஸ், மூங்கில் காடு, மூங்கில் மரங்கள் சுற்றி ஃபுல்லாகவே தான். சுற்றி பார்த்த வரைக்கும் எல்லாமே மூங்கில் தான், ஃபுல்லாகவே இது மூங்கில் தாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே மூங்கில் கடை தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாமே மூங்கில் தான். நான் இப்போ நிற்கிறது வந்து சுற்றியுமே மூங்கில் இருக்கிறேன், காடோட நடுவில் நான் இப்போ நின்றுருக்கேன். இந்த இடம் பாருங்கள் ஃபுல்லாகவே மூங்கில் தான். ஓகே போகலாங்க. கீழே இறங்கும்போது யானை பார்த்தா, மேலே இறங்கும்போது என்ன பார்க்க போகிறோம் தெரில, புலி பார்க்குறோமான்னு தெரில. ஆ பாருங்க அப்பா, சரியா மலை தேன் இங்கே பிடிக்குமா? மலைப்பேன் மலை தேனா? ஓ இந்த பாறையில் எப்படி போய் எடுப்பாங்களா? கயிறு போட்டுருவோம். கயிறு போட்டு எடுப்பாங்களா மேலே போய்? கயிறு மரத்தில் போட்டு. சரிங்க. பாறையில் போட்டு. ஆ ஏணி மாதிரி கட்டிடுவாங்க. ஆ ஆ ஆ ஆ அப்படியே இறங்குவாங்க அப்படி. ஓ ஓ எந்த சீசன் மலை தேன் கட்டு? மலை தேன் ஏமா எந்த டைம் தேன் கட்டு தெரியலையா? சரி, ஆனால் இந்த பாறையில் ஃபுல்லாக கட்டி பார்த்தோன்னா போய் தேன் எடுப்பாங்க. சரி சரி, பயங்கரமான ஒரு பாறை, ஒத்த பாறை, சிங்கிள் பாறை இது. ஓகே போகலாங்க. நம்ம வந்து மெட்டுகளுக்கு முன்னாடி நிறைய இடத்துக்கு போயிட்டோமா? மெட்டுகளுக்கு முன்னாடியே சரவணன் கூட நிறைய இடத்துக்கு போயிட்டேன். அதுக்கு பின்னாடியே அரையூர், கூவக்கரை, புதூர், தாளமுக்கு முன்னாடி போயிட்டேன். வழி ஃபுல்லாக யானையோட சாணம் தாங்க. இது என்னது, கரடியா? எருமையா? காட்டு மாடு. காட்டு மாடு.
ஆ ஹீட்டு ஆ ஹீட்டு ஏறுதுங்க. கரெக்டாக வந்து டைம் ஆகும்னா 12 மணிங்க, உச்சி மதியம், உச்சி மதியத்தில் ஹீட்டு ஏறுது. மேலே ஏறும்போது தான் இருக்குதுங்க. கீழே வந்துடலாம், மேலே ஏறும்போது தான் இருக்கு. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு, ஆளுக்கு வராங்க போல இருக்கேன். மேலேருந்து யாரும் ஆளுக்கு வர்றாங்க, பேசுகிறது நம்மளுக்கு கேட்குது. சுற்றியும் பார்த்தீங்கன்னா குருவி சத்தம் மட்டும்தான், வேறு எந்த ஒரு சத்தமும் இல்லை. நம்ம பேசுகிற சத்தம், குருவியோட சத்தம். ஆமாங்க, விழுது. ஆ ஆ ஆ ஆமாம், சூப்பராக இருக்கு. ஆ அது நல்லா இருக்கு. அதுக்கு கீழே வீடு மாதிரி தெரியுது, அது கீழே வீடு தெரியும். அங்கே வீடு இருக்குங்க, இந்த இடத்துல, இந்த இடத்துல அங்கே போயிட்டு நம்ம வரலாம். அதை போய் பார்த்துட்டு அப்புறம் கீழே வரலாம். வரது வந்தால் இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஏன்னா திருப்பியெல்லாம் ரெண்டாவது டைம்லாம் வர முடியாது. ஆமாம், ஒரு டைம் வந்ததுக்கே யானை பார்த்துட்டோம், எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் காட்டுக்குள்ளே யானை பார்த்தது நான் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு. பாருங்க, ஆ அங்கே இருக்கேன். ஆ கரெக்டு, பட் நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் வந்து இதை ஃபஸ்ட்டு. இங்கே வந்து யானையோட சாணம், கொஞ்சம் காஞ்ச சாணம், ஒரு 2 வாரம் முன்னாடி இருக்கும் போல இருக்குது. ஃபுல்லாகவே யானையோட சாணம் தான் இங்கே பாருங்க. ஆ நைட்டுங்களா? ஓ யானை வந்தது அது. ஓ யானை வந்திருக்கீங்களா? யானையோட தாரை மேலே போயிருக்கும் போல இருக்கேன். ஆமாம் ஆமாம், அதுதான் இருக்குது. ஆ அதான் கரெக்ட் கரெக்ட், உள்ளே இருந்தது அப்படியே ரவுண்ட் அடித்து நைட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து இப்போ மேலே ஏறி இருக்குது. செட்டு ஹாய், சூப்பராக இருக்கேன். ஆ உட்கார பார்க்கலாம் சார். ஆ அருமையாக இருக்குது, நல்ல ஒரு பிளேஸு, அருமையாக லொக்கேஷன், சூப்பராக இருக்குது. உட்காருங்க அப்படியே, 3 பேர் உட்காருங்க. நீங்கள் 3 பேர் வந்ததா தான் தெரியும். நம்ம கொடவூர் கிராமத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்த நண்பர்கள், ஹா எல்லாத்துக்குமே சூப்பராக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இவங்க முயற்சினால தான் இன்றைக்கி கொடகூர் அப்படிங்கிற மலை கிராமம் நம்ம பார்க்க முடிஞ்சது, நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்க்க முடிஞ்சது. இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே இவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. ஓகே, நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. ஓகே நன்றிங்க, சூப்பர். போகலாம். சேர் மாதிரியே வச்சு விட்ருக்காங்களா சொன்ன பருத்திங்களா? உலகம் மஞ்சு கேட்டுங்களா? உலகம் மஞ்சு பருத்தி இல்லை, பருத்தி வந்து அந்த செடி, இது வந்து உலகம் மஞ்சு. உலகம் மஞ்சு நிறைய போட்டிருக்காங்க. ஆ ஃபுல்லாகவே இது மரம் தான். ஓகே ஓகே, உலகம் மஞ்சு மரங்கள் மெத்த செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? பெட்டு மெத்த செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரிஜினல் உலகம் மஞ்சுங்க இது. இது வந்து காட்டுக்குள்ளே தான் வந்து அதிகமாக பார்க்க முடியும். இது வந்து பயங்கரமான ஒரு பலாமரம், பெரிய ஒரு பலாமரம். ஓகே போகலாங்க. அப்படியே சுற்றி கவர் பண்ணால் ஒரு 4 பத்தாவது போல் இருக்குங்க.
ஏன்னா சுற்றியுமே ஃபாரஸ்ட்டு தான், ஃபுல்லாக கவர் பண்ணால் அந்த வியூ அந்த ஃபாரஸ்ட்லாம் பார்க்குறக்கே ஒரு நாள் பத்தாது. இந்த மாதிரியான கிராமத்துலலாம் ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணணும், நைட்டு ஸ்டே பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆனால் வெளியே இருந்தாலும் ஆளுங்க வந்து இங்கே தங்குவாங்களா ஏதாவது? இல்லை தங்க முடியாது. நம்ம ஆளுங்க மட்டும், அதான் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இருக்க முடியும், அதாவது உங்கள் ஆளுங்க மட்டும். கரெக்டு, வெளியால் வந்து தங்குறது வந்து சேஃப் இல்லை. தெரியாமல் போயிடும். ஆ கண்டிப்பாக ஆபத்து, ஏன்னா எல்லா விலங்குகளும் இங்கே இருக்குது. ம், கரடி, எருமை, யானை, சிறுத்தைலாம் இருக்கா? இருக்கு. காப்பி தோட்டங்களா? ஆ இது ஃபுல்லாக காப்பி தோட்டம். அப்படின்னா கிராமத்தை நெருங்கிட்டா? ஏன்னா காப்பி தோட்டம் வந்துச்சுன்னாவே பக்கத்தில் வந்து வீடு இருக்கும். காப்பி தோட்டம், பலா தோட்டம், என்னமோ சவுண்டு கேட்குது. ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. ஆளுங்க இருக்காங்களா? இப்போ மேலே இருக்காங்க. சரி, இது எல்லாமே உலகம் மஞ்சள் மரங்களா? ஆ, பெரிய பெரிய மரமாக இருக்குது. ஆ, பெரிய பெரிய மரங்க. எப்படி இங்கே இருந்தாலும் தூக்கிட்டு போவாங்க தலை சம்மந்தனா? ஆ, உலகம் மஞ்சள் தலை தான் சம்மந்தம் தூக்கி போடணும். அடித்து வச்சுருவாங்க ஒரு இடத்துல. ஒரு நாளுக்கு அப்படியே ஒவ்வொரு ஆளாக ஒரு முடியாக தலையை வச்சு மேலே சம்மந்தம் கொண்டு போகணும். ஓ ஓகே ஓகே. 50 அறுபது மூட்டை வருமா? நான் சொன்ன மாதிரி மரங்கள் வந்து பெரிய பெரிய மரமாக இருக்கு. ஏன்னா இங்கேயும் இன்னொரு வழி போகுது போயிட்டு அப்படி அதில். அப்படியா? சரி சரி. கல் இழுத்து விட்ரு, ஸ்லிப்பாயிரு. சிட்டிக்குள்ளே இருக்கிற கட்டுப்பாடெல்லாம் கண்டுபிடிச்சலாம், காட்டுக்குள்ளே இருக்கிற கட்டுப்பாடெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. குறுமுளகு, ஓகே, குறுமுளகு கொடிகள் நிறைய இருக்கு, காப்பி செடிகள், பலா மரங்க, உலகம் மஞ்சு மரங்க, குறுமுளகு கொடிகள் எல்லாமே நிறைய இருக்குது. இங்கே ஒரு வீடு இருக்கா? ஓகே, இங்கே ஒரு வீடு இருக்கு. இந்த வீடை நம்ம பார்க்குறதுக்காக தான் இந்த வழியில் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு இது வரைக்கும் இந்த கிராமத்துக்கு வந்ததில்லை, ஸோ எனக்கு வந்து கரெக்டாக தெரியாது. பசங்க தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒரு வீடு இருக்கு. பஞ்சு, உலகம் பஞ்சு பாருங்க. காட்டுக்குள்ளே பயங்கரமான யானை காட்டுக்குள்ளே ஒரு வீடு. கொடகோர் கிராமத்தோட முதல் வீடு நம்ம வீடியோவில் இப்போ காமிக்க போகிறோம். ஆள் இருக்காங்களா? ஆமாங்க. அப்படியா? அக்காங்க வீடா? உங்கள் அக்காங்க வீடா? ஓ சரி சரி. அப்போ இல்லை, ஆமாங்க, மேலே பார்த்தோம், நம்ம மேலே பார்த்தோம். நம்ம சரவணன் நண்பரோட அக்காவோட வீடுங்க இது. அவங்க வந்து இப்போ இல்லை, மேலே போயிருந்தாங்க, மேலே போயிருக்காங்க. நம்ம வந்து வரும்போது பார்த்தோம். அவங்க வந்து டாக்டர் வந்து பார்த்தோன்னா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்குறக்காக மேலே போனதான் நாங்கள் பார்த்தோம். இப்போ வந்து வீட்டில் ஒருத்தர் இல்லை, அதனால் வீடு மட்டும் பார்ப்போம். ஹாய் குட்டி நாய். குட்டி நாய், இங்கே வா. சூப்பர் நாய்க்குட்டி. போகலாம் போகலாம், அங்கேயே பார்க்கலாங்க, அங்கேயே பார்க்கலாம். வீடியோ வர பயப்படுறாங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. இந்த இடத்துல ஒரு வீடா? இங்க ஒரே வீடு தான் இருக்கா? இந்த இடத்துல ஒரு வீடுங்க. இந்த கிராமத்தோட ஃபர்ஸ்ட் வீடு தான். இது
இதுதான் இந்த கிராமத்தோட குடகூர் கிராமத்தோட முதல் வீடு. சரி, ஃபுல்லாக இந்த பக்கம் பாறை. சரிங்க, நம்ம அப்படியே அந்த பக்கம் போலப்பண்ணா. பாப்பா மட்டும் தனியாக இருக்கா? தனியாக இருந்துருவாங்களா? பயப்பட மாட்டாங்க, நம்மளுக்கு தான் பயம். நம்மளுக்கு இல்லை, எனக்கு உங்களுக்குலாம் பயம் இல்லை, எனக்கு தான் பயம். தள்ளி தள்ளி தான் இருக்கேன். ஓகே, அவங்கவுங்க தோட்டத்தில் அவங்கவுங்க இடத்துல தள்ளி தள்ளி இருக்கு. குடகூர் கிராமத்தோட முதல் வீடை பார்த்துட்டு இப்போ அடுத்தபடியாக இருக்கிற வீடை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இதில் யானையோட சிக்னலா? ஏ, யானையோட சிக்னல். யானை வந்துச்சுன்னா இங்கே தட்டி விடும், தட்டும் போது சவுண்டு கேட்கு. தெரிஞ்சுக்குவாங்க, ஆமாம், யானை வந்துருச்சு அப்படின்னு. வழியெல்லாம் பயங்கரங்க. ஏ கண்ணா, ஒரு நிமிஷம் இருமா, ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு கொஞ்சம். அப்படியே ஒரு இது பார்த்துட்டு. எந்த காய்ங்க, எங்கே இருக்குங்க? உலகம் மஞ்சு இருக்கா? இதுதான் சீசனா? சீசன் முடிஞ்சா? ஓ, ஒன்று ரெண்டு விட்டு போனதாக இருக்கு. ஓகே ஓகே, ஓ தோட்டமே இருக்கும் போல இருக்கு. ஓ, இங்கே காய் பிடிச்சிருக்கு. கல்யாணம்? ஆ, அதான் அதான். ஆ, ஓகே ஓகே, நம்ம ஏதோ ஒரு கிராமத்தில் பார்த்தோமே, கூவக்கரையில் பார்த்தோம். கூவக்கரையில் பார்த்தோம். கல்யாணத்துக்கு வந்து அந்த பந்தலில் வந்து கட்டி விடுவாங்க. இங்கே ஒன்று ரெண்டு, அங்கே பின்னாடி ஒரு மரம் இருக்கு. நிறைய இருக்கு. ஆ, இந்த பக்கம் நிறைய இருக்குது. இது வந்து உலகமஞ்சு மரம். இங்கே ஒரு மரத்தில் ஃபுல்லாகவே உலகமஞ்சு காய்கறி இருக்குது. பாருங்க, இந்த மரத்தில் பாருங்கள், இந்த மரத்தில் ஃபுல்லாகவே உலகமஞ்சு காய்கறி நிறைய இருக்குது. பெட்டு செய்யறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரிஜினல் உலகம் மஞ்சு. மூச்சு வாங்குது, கரெக்டாக பேச முடிய மாட்டேங்குது, டசு புசங்குது. இனி மேலே ஏறும்போது தான் தெரியுன்னு எவ்வளோ மூச்சு வாங்க போதுன்னு. கீழே இறங்கும்போதே மூச்சு வாங்கி நம்மளால் கரெக்டாக பேச முடிய மாட்டேங்குது. இது ஃபுல்லாகவே வந்து காப்பி தோட்டம். இங்கே வந்து ஒரே ஒரு வீடு, இந்த கிராமத்தோட முதல் வீடு.